ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமியார் மருமகள் வீடு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். ஜெய்குட்டி சூப்பராக இருக்காரு. உங்கள் எல்லாருக்குமே பெரிய பெரிய தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டால் மட்டும்தான் என்னோடய ப்ரெக்னென்சி ஸ்டோரி வீடியோ 1,17,000 க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கு. அதுக்கு எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றிகள். அந்த வீடியோவை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து நான் சொல்ல போகிற வீடியோ, என்னோடய சி செக்ஷன்லேருந்து நான் எப்படி வந்தேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லா புதுசாக குழந்தை பெற்ற அம்மாக்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ப்ரெக்னென்சியாக இருக்கிறவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சி செக்ஷன், அதாவது சிசேரியன்னு சொல்லக்கூடியதான் சி செக்ஷன். இது எப்படி ஒரு பெண்ணுக்கு பண்ணுவாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே நார்மல் டெலிவரி வரத்துக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. அவங்களால முடியாத பட்சத்துக்கு தான் சி செக்ஷனுக்கு நம்ம மேலே கத்தி வைப்பாங்க. இந்த கத்தியுமே எப்படின்னா, நம்மளோட அடிப்பகுதி இருக்கு இல்லையா, நம்மளோட ப்ரைவேட் ஏரியாவுக்கு மேலே அடிவயிறுன்னு சொல்லுவோம், அந்த இடத்துல கிழிப்பாங்க. ஒரு ஃபஸ்ட்டு குழந்தை அப்படின்னா அடிப்பகுதிக்கு மேலே இந்த மாதிரி வெர்டிக்கல் டைரக்ஷனை கிழிப்பாங்க. இன்னொரு குழந்தை அப்படின்னா சைடில் ஹரிசாண்டல் இந்த மாதிரி டைரக்ஷனில் தான் உங்களுக்கு வந்து சிசேரியன் பண்ணுவாங்க. எல்லாரோட தாட்லையுமே என்ன அப்படின்னா, சிசேரியன் அப்படின்னா ஐயோ குழந்தை பிறந்தால் வயிறு பெருசாகிடுமோ அப்படிங்கிற எல்லா அம்மாக்களுக்குமே இருக்கும். எனக்குமே ஃபஸ்ட்டு தோணுது அதுதான். சிசேரியன் அப்படின்னா பயமூத்துறது தான் ரொம்ப இருக்கும். உனக்கு வந்து முதுகுவலி வந்துடும், ரொம்ப நேரம் உட்கார முடியாது, நடக்க முடியாது, நிற்க முடியாது, புள்ள பிறந்துடுச்சுன்னா வயிறு பெருசாகிடும், இப்படியே சொன்னவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை எதுவுமே நான் காதில் வாங்கிக்கவே இல்லை. ஏன்னா நமக்கு இப்போ நார்மல் டெலிவரி ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது நம்ம பண்ண போகிறது என்ன, சி செக்ஷன். நம்ம குழந்தை வெளில வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போனேன். அதுக்கப்புறம் குழந்தையெல்லாம் பண்ணி எடுத்து வெளில வந்தாச்சு. தியேட்டர் விட்டு வெளில வந்து வார்டுக்கு மாற்றிட்டாங்க. அந்த டைமில் என்னோட குழந்தைய கூட என்னால் ஃபஸ்ட்டு டே பார்க்க முடியல. ஏன்னா நம்மளால் திரும்ப முடியாது, இந்த பக்கம் குனிய முடியாது, அப்படியே படுத்து கிடக்கணும். அவங்களால குழந்தையுமே நம்ம ஃபேஸில் காட்ட முடியாது இல்லையா. நான் ஒரு சைடாக பார்த்தேன், என் குழந்தைய சைடாக பார்த்தேன். சிசேரியன் பண்ண அன்னைக்கு நைட்டு ஒரு சுட்டு தூக்கம் இல்லை. பெயின் கில்லர் வந்து ரொம்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வலி வர ஆரம்பிச்சிட்டு அதுக்கெல்லாம் தாங்கலை. அப்புறம் டாக்டர் நம்மளோட அட்டன்டர்லாம் சொன்னாலே அவங்க வந்து பெயின் கில்லருக்கு வந்து நமக்கு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு வலி தெரியாது, ஆனால் நமக்கு தூக்கமே வராது. சில பேர் தூங்குவாங்க, எனக்கு வந்து தூக்கமே சுத்தமாக இல்லை. நான் வந்து என்ன பண்ணேன்னா பாட்டு பாடுறேன். ரோ ரோ என்னென்னமோ சினிமா பாட்டெலாம் தம்பிக்கு தாளாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். அவன் பால் குடிக்கிறான். ஆனால் பால்னா அப்போ சீம்பால் தான் நமக்கு வரும். மூணு நாளைக்கு ரொம்ப பால் வராது. அவங்க சக் மட்டும்தான் நம்மளோட ப்ரெஸ்ட்டை சக் பண்ணுவாங்க, பட் அதில் பால் வராது. கொஞ்சமாக சொட்டு சொட்டாக சீம்பால் வரும். அப்போ எங்கள் அம்மா தான் பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தண்ணி கொடுங்க கொடுங்கன்னு அவ்வளோ கெஞ்சிடா, ஆனால் தண்ணியே கொடுக்கவே இல்லை. அப்போ வந்து தண்ணி கொடுத்தா புண்ணு ஆறாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் தண்ணி குடித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்கன்னு நான் கெஞ்சி வாங்கி தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டேன். அப்படியே ஹாஸ்பிட்டல்லே ஒரு 5 days இது மாதிரி போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நம்மளால் அந்த 5 நாளுமே ரொம்ப நரக வேதனையாக இருக்கும். நம்மளால் ஓஞ்சி உட்கார முடியாது, நடக்க முடியாது. ஆனாலும் நான் வந்து 3rd day ஆப்ரேஷன் பண்ணி 2rd day ஏஞ்சி உட்கார வச்சுட்டாங்க. என்னை நீங்கள் உட்கார வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய உட்கார வைங்கன்ட்டு பல்ல கழிச்சிட்டு அந்த சுச்சுவேஷனில் ஏஞ்சி உட்காந்துட்டேன். 2rd day ஏஞ்சி உட்கார வச்சுட்டாங்க பேலன்ஸ்லாம் பண்ணி. 3rd day இந்த யூரின் பேக்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஈவினிங் வந்து காட்லேருந்து கீழே இறங்கி டைமிங் அப்படிங்கிறதுனால ஹாஸ்பிட்டலில் ஜென்ஸ் வந்து 7 மணிக்கு மேலே ஈவினிங் அலோட் கிடையாது. எங்கள் அப்பா இப்போ ஒரு நாளுக்கு அப்புறம் பார்க்க வந்தாங்க. ஸோ அப்போ எங்கள் அப்பா பார்க்கறதுக்காக இங்கேருந்து ஒரு 50-100 meters இருக்கும் வராண்டாவில். அங்கே வந்து எங்கள் அம்மா எல்லாருமே இருக்காங்க. தம்பியை தூக்கிட்டு போயிட்டாங்க குழந்தைய எங்கள் அப்பாட்ட காட்டுறதுக்காக. அந்த சென்டர் பிளேஸில் வர முடியாதனால நானே இங்கே நடந்து போனேன். போயிட்டு எல்லாருக்கும் ஆச்சரியம், என்ன நடந்து வர அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நம்மளால் எதுவுமே முடியும், முடியாமல் இல்லை. நம்ம இன்றைக்கி படுத்துக்கிட்டால் நம்மளை யாரும் பார்த்துக்க மாட்டாங்க, நம்ம மட்டும்தான் பார்க்க போகிறோம். நான் வந்து அவ்வளோ தூரம் நடந்து போயிட்டு திரும்ப வந்துட்டேன். பட் அங்கே முடியாது தான், ரொம்ப ஆனால் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது கூடாது. நம்மளால் முடியும்னு ஓவர் கான்ஃபிடென்ஸும் இருக்கக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த ஸ்டிச்சிங்லாம் பிரியாமல் இருக்கணும். எனக்கு வந்து த்ரெட்டை வச்சு தான் ஸ்டிச் பண்ணாங்க. என்னோடய சிஸ்டருக்கெலாம் ஸ்டாப்லர் பின் இது மாதிரி ஒட்டிடுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒட்டிடுவாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் கம்ஃபர்டபுள் மாதிரி அந்தந்த ஹாஸ்பிட்டலுக்கு தகுந்த மாதிரி ஸ்டிச்சிங்லாம் இருக்கும். நான் வந்து 3rd day நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் 5th day அது மாதிரி ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வரப்போ வீட்டில் என்ன அப்படின்னா, நம்மளால் நகர முடியாது,
குளிக்கிறது இது எல்லாமே கஷ்டம். அந்த டைமில் யாருமே அலுப்பு பார்க்காம பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சளி பிடிக்கும் குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த டைமில் நல்லா குளிக்காமல் இருக்க முடியாது. அப்படி சிசேரியன் பண்ணவங்க வயிறில் நல்லா ஆலிவ் ஆயில் அப்படி இல்லைன்னா வீட்டில் எப்பொழுதும் இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் இதை நல்லா ஒரு கை எடுத்து அடிவயிறில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் குளிக்க போயிட்டு வாங்க. தண்ணி அவ்வளோ படாது. குளிக்க போனாலுமே ஒரு கப் அப்படின்னா அதில் குளிச்சுட்டு வந்துடணும். ஒரு பக்கெட் தண்ணியில் ரொம்ப தண்ணியிலே நிற்கக்கூடாது, சளி பிடிச்சிக்கும். அதனால் குளிச்சுட்டு நம்ம ஃப்ரெஷ் ஆகிடும். நம்ம குளிக்கலை அப்படின்னா நம்மளோட ஸ்மெல்லு வந்து குழந்தை பால் குடிக்கும் போது அவங்க வந்து பஃபர் பண்ணுவாங்க, அதாவது வாமிட்டிங் எடுப்பாங்க, துப்பிடுவாங்க, கக்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கக்குவாங்க. குழந்தைங்களுக்கு அந்த ஸ்மெல்லெல்லாம் ஒத்துக்காது. அதனால் அம்மாக்கள் வந்து எப்பொழுதுமே சுத்தமாக இருக்கணும். ஆனால் எல்லா அம்மாக்களுமே குளிக்காமல் இருந்துடாதீங்க. நம்மளோட ஸ்மெல்லு வந்து அந்த பால் ஸ்மெல்லு பால் வீச்சும்பாங்க, அது வந்து குழந்தைங்களுக்கு வாமிட்டிங் சென்ஸை ஏற்படுத்தும். அதனால் எல்லாருமே குளிச்சுருங்க. இப்படி இருக்கிறப்போ நமக்கு நம்ம பெரிய சப்போர்ட் யாருன்னா அம்மா. நான் இன்ன வரைக்கும் இப்போ சொல்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு வந்து 6 பசங்க. என்னோடய அம்மாவோட உணர்வு வந்து நான் இப்போ ஒரு குழந்தைக்கு அம்மாவாக இருக்கிறப்ப தான் தெரியுது. எனக்கு 6 மாதம் கை குழந்தை இருந்தாலும் அவனை வந்து என்னால் பார்த்துக்க முடியல. பட் எங்கள் அம்மா எப்படி இந்த 6 பிள்ளைய பார்த்துக்கிட்டாங்கன்னு நான் எங்காத ஒவ்வொரு நாளும் கிடையாது. காலைல ஏஞ்சி தம்பி வந்து அப்போ டயப்பர் யூஸ் பண்ண முடியாது. என்ன தான் நம்ம ஊரில் இருந்தாலுமே அவங்க சொல்கிறதான் கேட்கணும், டயப்பர்லாம் ரொம்ப ரேஷஸ் ஆகும்னு சொல்லிட்டு காட்டன் கிளாத் தான் யூஸ் பண்ணாங்க. குழந்தைங்க அடிக்கடி சூச்சும் போவாங்க, பாத்ரூம் போவாங்க. ஏன்னா வந்து ஒரு குழந்தை நார்மலாக பிறந்துச்சு அப்படின்னா அடிக்கடி டிசைஞ்சு போயிட்டே இருக்கணும், பாத்ரூம் மாதிரி போவாங்க பால் குடிச்சது. ஏன்னா அவ்வளோவா அவங்களுக்கு வயிறில் வந்து சேவ் ஆகுது இல்லையா, பால் குடிக்கிறது போகிறது இது மாதிரி தான் இருக்கும். காலைல ஏஞ்சோடனே எல்லா துணியும் எடுத்துருவாங்க, எடுத்துட்டு டவல் இதெல்லாமே எங்களுக்கு அடுத்த செட்டு வைப்பாங்க. இப்போ ஒரு செட்டு எடுத்தாங்கன்னா இன்னொரு செட்டு எடுத்து வச்சுட்டு போவாங்க. காலைல ஹாட் வாட்டர் குடித்து ஃப்ளாஸ்கில் வச்சுருவாங்க. எனக்கு என்னென்ன தேவையோ சாப்பாடு வரைக்குமே ரூமுக்கு வந்துடும். இறங்காத கட்டில் விட்டு இறங்காத மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாங்க. நம்மளோட ஃபேஸ் வந்து அப்போ ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். ஏன் அந்த காரணம் அப்படின்னா நமக்கு வந்து குழந்தை, அவன் வந்து ஏதாவது பண்ணாலே நமக்கு ரொம்ப பயமாக இருக்கும். எப்படின்னா நம்ம ரொம்ப அன்செக்யூராக ஃபீல் பண்ணுவோம். அவன் வந்து நைட்டு தூங்கலை அப்படின்னா நமக்கு எப்படி இருக்குன்னா புரியாது, ரொம்ப டென்ஷன் ஆகும். ஐயோ தூங்க மாட்டேங்கிறான், அழுகுறான் அப்படின்னா அவனுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகும். ஏன்னா புதுசாக ஒரு வார்மாக இருட்டறையில் இருந்துட்டு இந்த டெம்பரேச்சர் அவனுக்கு உடனே செட் ஆகாது. அதனால் குழந்தைங்க தூங்க மாட்டாங்க, அழுவாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அப்புறம் பால் குடிச்சிட்டான்னா கக்குறது வந்து நமக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஐயோ என்னடா குடிச்சிட்டு இப்படி கக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே நான் ஃபேஸ் பண்ணேன். பட் எங்கள் அம்மா பாட்டி மாமியார் இதெல்லாம் சொல்லி அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, அப்படி தான் இருக்கும் குழந்தைன்னா அப்படி தான் இருக்கும் குழந்தைன்னா சொல்லி சொல்லி வளர்த்ததுனால கொஞ்சம் எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆனேன். அப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுனால நம்மளால் பெயின் இருக்கும். நான் ஃபேஸ் பண்ண பெயின் பார்த்தீங்கன்னா 15 டேஸ் வரைக்கும் எனக்கு நல்ல பெயின் இருந்துச்சு. பெயின்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிச்சு. வயிறு புண்ணு எப்போ ஆறுனா 5 மாதத்துக்கு மேலே தான் நல்லா ஆறும். 3 மாதத்தில் ஆறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆறிடும். பட் நம்ம வந்து சீக்கிரம் ரெக்கவர் ஆகிறது 5 மாதம்தான். ஹாட்டாக எதுவுமே குடிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் முட்டை, அது வந்து எப்படின்னா மந்தம் தட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால் முட்டை வந்து எடுத்துக்கக்கூடாது. 2 நாளைக்கு ஒரு முட்டை அது மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கிறதுனால 2 நாளைக்கு ஒரு முட்டை எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அப்படியே பாலாக வர்றதுனால குழந்தைங்களை பாதிக்கும், அவங்களுக்கு வயிறு வலி ஏற்படுத்தும். இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. சிக்கன், அதாவது சூடு பொருள் சேர்க்கக்கூடாது. மீன் வந்து நிறைய சாப்பிட்லாம், அதுலேயுமே நிறைய மீன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கத்திரிக்காய் எடுத்துக்கக்கூடாது, ஏன்னா வந்து குழந்தைங்களுக்கு வந்து கரப்பான் ஏதாவது காதில் வந்து சீவடியும் அரிக்கும் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஒத்துக்காது. ஏன்னா அரிக்கிற பொருள்லாம் சேர்க்காம நல்லா மாவு சத்து நல்லா சத்துக்கள் இருக்கிற காய்கறி வேக வச்சு சாப்பிட்லாம், கேரட்டு பீன்ஸு இந்த மாதிரி சாப்பிட்லாம். நடக்கடலை சாப்பிடக்கூடாது. இது எல்லாமே பெரியவங்க ஒவ்வொன்றும் வச்சுப்பாங்க. அது மாதிரி தேங்காய் சட்னி ரொம்ப எடுத்துக்கக்கூடாது, உரப்பு சேர்த்துக்கக்கூடாது. ஏன்னா புண்ணு வந்து ஆறாமல் இருக்கிறதுக்காக நம்ம அதெல்லாம் பண்ணணும். மோஸ்ட்லி நல்லெண்ணெய் எடுத்து சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அது மாதிரி ஆவியில் வேக வச்ச பதார்த்தத்தை தான் நம்ம சாப்பிடணுமே. எண்ணெயில் ஊற்றுறதெல்லாம் சாப்பிட்டோம்னா நமக்கு ரொம்ப வாமிட்டிங் சென்ஸ் இருக்கும், அதனால நம்ம உடம்பை பார்த்துக்கணும். அது மாதிரி நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது 3 மந்த்ஸ் வரையும் ஹாட் வாட்டரே குடிங்க. ஹாட் வாட்டர் எதுக்கு அப்படின்னா உங்களோட பெல்லி ஃபேட்டை ஈஸியாக குறைச்சிடுது. ஹாட் வாட்டர் தெரப்பி மட்டும்தான். காலையிலே ஏஞ்சி அந்த 3 மந்த் வரையும் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீர் குடிங்க. 3 மந்த்ஸுக்கு மேலே ஏஞ்சோடனே கொஞ்சம் லைட்டாக சூடாக நீங்கள் சுடுதண்ணி குடிச்சு பாருங்கள், உங்களுக்கு அடிவயிறே இருக்காது. எனக்குமே என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா எனக்கு வயிறு நல்லா குறைஞ்சிட்டு தான் சொல்லணும். ரொம்ப பனியன் கிளாத் மாதிரி
டாப்ஸ் சுடிதார் போட்டிருந்தேன்னா லைட்டாக லிட்டிலாக ஷேப் மாறும். மற்றபடி காட்டன் சுடிதார் சாரீ கட்டினா சுத்தமாக வயிறே தெரியாதுங்க. நீங்களும் அப்படியே பண்ணி பாருங்கள். நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நம்ம குழந்தை நம்ம தான் வளர்த்தாகணும். அவங்க என்ன பண்ணாலும் நம்ம தான் பாதுகாப்பாக அவங்கள வளர்க்கணும். ஸோ அதனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ்லாம் எடுத்துக்காதீங்க. பெரியவங்களுக்கு நிறையவே தெரியும். அவங்க சொல்கிற அட்வைஸை நம்ம கேட்க நிறைய கற்றுக்கணும். வயிறு பெருசாகிட்டு வயிறு பெருசாகிட்டுன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஈஸியாக வயிறை குறைச்சிடலாம். வயிறை குறைக்கிறதுக்கு என்ன அப்படின்னா ஹாட் வாட்டர் நான் ப்ரிஃபர் பண்ணுறது. அதில் சீரகம் இருக்கு இல்லையா, அதைய வந்து என்ன பண்ணால் சுடுதண்ணில் நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி குடித்தாலும் உங்களுக்கு தொப்பை குறையும். அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு வந்து 16வது நாள் அதுக்கு அப்புறம் நமக்கு தலைக்கு ஊற்ற ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது தீட்டு கழிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே குழந்தை பிறந்ததுக்கப்புறம். அப்போ என்ன பண்ணால் நம்ம அம்மாவை வந்து நல்லா பிடிச்சிட்டு அடிவயிறில் நல்லா சூடான தண்ணியை ஃபோர்ஸாக ஊற்றணும். அப்படி ஊற்றுறப்போ வயிறில் உள்ள அசடெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா கடுகு சாதம்னு சொல்லுவாங்க. அதாவது கடுகு நல்லா பொரிச்சுட்டு வறுத்துட்டு சாப்பிட்டா கூட நம்மளோட வயிறில் உள்ள கழிவுலாம் வந்துடும். ஃபஸ்ட்டு உங்களோட கழிவு வரத்துக்கு காரணம்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த இது இருக்கு இல்லையா பீரியட்ஸ்ன்னு சொல்கிற மாதவிடாய், அது வந்து உங்களுக்கு ரெகுலராக போயிட்டே இருக்கணும். எனக்கு வந்து தம்பி பிறந்து 2வது மாதத்துலேருந்து இன்ன வரைக்கும் ரெகுலர் பீரியட்ஸ் தான். மாதம் மாதம் எனக்கு வந்து அந்த டேட்டில் வந்துடும். 28 டேட்ஸ் உங்களுக்கு வந்து ரீசைக்ளிங் டேட்னால் உங்களுக்கு கரெக்டாக அது வரணும். உங்களுக்கு 4 மந்த் 5 மந்த் ஆகிடுச்சு இன்னும் வரல அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுற விஷயம் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா நீங்கள் அசடு சேர்க்க சேர்க்க உங்கள் வயிறு ரொம்ப பெருசாகிடும். அதனால உங்களுக்கு சில பிரச்சனைகளுமே உண்டாகும். அதனால 4 மந்த் மேக்ஸிமம் அதுக்கு மேலே தாண்டிட்டால் ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள். அவங்க நிறைய டானிக் அது மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கொடுத்தாலே உங்கள் வயிறு கொஞ்சம் கிளியர் ஆகிட்டு உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துடும். பீரியட்ஸ் வந்தால் மட்டும்தான் உங்கள் வயிறு கொஞ்சம் க்ளீனாக இருக்கும், தொப்பை போடாமல் போடாது. அடுத்தது பார்த்திங்கன்னா லேகியம், பிரசவ லேகியம்னு நாட்டு மருந்து கடையெல்லாம் கொடுப்பாங்க. அந்த லேகியத்தை வாங்கி காலையில் நீங்கள் ஏஞ்ச உடனே 2 உருண்டை சின்னதாக கையால் உருட்டி கொஞ்சம் கசக்குந்தான் அதை வாயில் போட்டு தண்ணியில் குடித்தாலே உங்களுக்கு வந்து அந்த கசடெல்லாம் வெளில வந்துடும். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. நிறைய பேருக்கு தெரியும் பிரசவ லேகியம்னு சொல்லுவாங்க. நாட்டு மருந்து கடைக்கெல்லாம் கிடைக்கும். ஒரு பாட்டில் வாங்கி வச்சா கூட உங்களுக்கு வந்து 3-4 மாதம் வரும் அந்த பாட்டில். 2 உருண்டை வாங்கி நீங்கள் குடிச்சிடலாம். நீங்கள் சாப்பிட்றது மட்டும்தான் உங்கள் குழந்தைக்கு பாலாக போகும். அதனால் நடக்கடலை சோளம் இது எல்லாமே சாப்பிடக்கூடாது. பெரியவங்கள்ட்ட கேளுங்க, ஒவ்வொரு பொருள் சாப்பிட்றப்ப இது சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டுட்டு நீங்கள் சாப்பிடுங்க. அது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள்கிட்ட இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் ஃபேஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி அதாவது ஆப்ரேஷனுக்கும் டெலிவரிக்கும் என்ன வித்தியாசம், நார்மல் டெலிவரிக்கும்னா நார்மல் டெலிவரி ஆகிட்டுனா 1 வாரத்துக்கு மேலே காட்டன் சாரீ இருக்கு இல்லையா, ஒரு 8 மொழ சாரீ இல்லை ஒரு டவல் அதை வச்சு உங்கள் வயிறை நல்லா முறுக்கு சடப்பின்ற மாதிரி முறுக்கி முறுக்கி அழகாக கட்டி விடுவாங்க. ஃபஸ்ட்டு அந்த கட்டை பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்கள் வயிறை வந்து அந்த ஷேப்பில் நல்லா டைட்டாக கட்ட உங்கள் வயிறு நல்லா ஃப்ளாட் ஆகிடும். அதுவுமே ஒரு ஷேப் மாதிரி கட்டுவாங்க. பின்னாடி அந்த முடிச்சு இருந்ததுன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா முன்னாடி அந்த முடிச்சு போட்டிங்கன்னா ரொம்ப பெருசாக தெரியும். அது போட்டு நீங்கள் நைட்டி ஏதாவது லூஸாக வீட்டில் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் அந்த மாதிரி நீங்கள் நார்மல் டெலிவரியில் பண்ணலாம். ஆப்ரேஷன் அப்படின்னா 5 மாதம் வரையும் நீங்கள் வயிறில் கையே வைக்கக்கூடாது. வயிறு கட்ட போகிற பெருசாகிடுச்சுங்கிற ஃபீலே வேணாம். இந்த ஹாட் வாட்டர் தெரப்பி பண்ணுங்கள், லேகியம் சாப்பிடுங்க. ரெகுலராக பீரியட்ஸ் வந்தாலே உங்கள் வயிறு ஃப்ளாட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸுலேருந்து சீக்கிரம் நீங்கள் ரிலீவ் ஆகிறதுக்கு நல்ல ஃபேமிலியோட மிங்கிள் ஆகுங்க. குழந்தைங்க வந்து நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. ஏதாவது பெரியவங்க செஞ்சாங்கன்னா இது கொடுக்காதீங்க, இது முடியல அது முடியலன்னு சொல்லாதீங்க. நாட்டு மருந்து மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுங்கள். புது அம்மாக்கள் வந்து கையில் என்னென்ன மாதிரி நாட்டு மருந்து வச்சுருக்கணும், அது எதுக்கு அப்படிங்கிறது வீடியோ நான் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ப்ரெக்னென்சி ஆகிட்டோம், குழந்தை பிறந்துடுச்சு, இப்படிலாம் இருக்காங்க இல்லையா, என்னால் ப்ரெக்னென்சி ஆக முடியல சிஸ்டர், இவ்வளோ வருஷம் ஆகிட்டு இவ்வளோ நாள் ஆகிட்டு இவ்வளோது பேசுகிறாங்க அப்படின்னு பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த சுச்சுவேஷனில் இருந்து நம்ம தான் ஃபேஸ் பண்ணுறோம். ஸோ அந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் நமக்கு அது தெரியும். ஸோ அதை பற்றி ஒரி பண்ணிக்காதுங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஃபஸ்ட்டுன்ட்டு டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுங்கள். போத் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஃபுல்லாக செக்கப் போங்க. யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம், பிசிஓடின்னு சொல்கிற நீர்க்கட்டி ப்ராப்ளம், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இதெல்லாம் எப்படி வருது, அதுக்கு என்ன சொல்யூஷன், அதை பார்த்துட்டு
நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம். இப்போ ஹஸ்பண்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்கா இல்லை ஸ்பெர்ம் ஸ்ட்ரென்த் இல்லையா, அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், இது எல்லாத்தையுமே பாருங்கள். கவலைப்படாதீங்க, கவலைப்பட்டு ஒரு ப்ரோஜனமும் இல்லை, டேஸ் தான் போயிட்டுருக்கும். ஸோ அதுக்கான சொல்யூஷனை தேடிங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே ஆண்டை வந்து ஒவ்வொரு குழந்தைய கொடுப்பான். இன்றைக்கி கொடுக்கல அப்படின்னா நாளைக்கு கொடுக்க போகிறான், அவ்வளோதான். ஸோ எந்த அம்மாக்களுமே பயப்படாதீங்க, கண்டிப்பாக ஒரு குழந்தை வந்து நம்மளை அம்மானு கூப்பிட ஆண்டவன் வச்சுருப்பான்னு நினச்சிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரையும் பாய், டேக் கேர், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.